मुख्य तयारिपालर्गलुक्कु சிறுமுதலிட்டு தயாரிப்பாளர்கள் அதாவது சிறுமுதலிட்டனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில 5 கோடிக்கு உள்ள தயாரிக்கும் படங்கள் வந்து சிறுமுதலிட்டு தயாரிப்பாளர்கள் நம்ம கருதுகிறோம் போன வருடம் ரிலீஸ் ஆன படங்களுடைய எண்ணிக்கை 129 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு ஆனா இந்த வருடம் நீங்க பாக்கும்போது 148 படம் இதுவரை ரிலீஸ் ஆயிருக்கு அது விட அதிகம் ஆனா சக்சஸ் எடுத்துட்டால் வெறும் 8 படங்கள் மட்டுமே சக்சஸ் ஆயிருக்கு சக்சஸ் ஆன படங்களும் பாக்கும்போது बाधि मुयचय अरविंद சின்ன படமும் பெரிய படமும் 62 படங்கள் சென்சார் ஆயிருக்கு ஆனா ரிலீஸ் செய்ய முடியாத சூழ்நிலை பொருளாதார ரீதியா சரி வியாபார ரீதியிலும் சரி திரையரங்கில் கிடைக்கல சோ இப்படி ஒரு சூழ்நிலை இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்து திரையரங்க உரிமையாளர்கள் இந்த படத்திற்கு தடை செய்வது எந்த விதத்தில் நியாயம் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை ஆக நாங்க திரையரங்க உரிமையாளர்களை கண்டனம் செய்யவில்லை அவங்களை வந்து தலைப்பூர்வமாக நாங்க வந்து வார்த்தைகள் சொல்லவில்லை அவங்களை நாங்க तयारिप्यूटर दयुकूड़े சின்ன அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணிதி அது தியேட்டர்ஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேப்பர் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டாரு அதுக்காக ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷன் அண்ட் சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பர் டுகெதர் இந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணிதி எல்லாருக்கும் கிளாரிட்டி கொடுக்கிறதுக்காக கூப்பிட்டோம் என்னன்னா எனி ப்ரொடியூசர் 100% ரிஸ்க் அவரே எடுக்கறாருன்னா ஒரு படம் எடுத்துட்டு லெட் இட் காஸ்ட் 100 கோர்ஸோ 200 கோர்ஸோ 20 கோர்ஸோ
ஒரு படம் எடுத்துட்டு அது கமலாசன் சார்க்காக செப்பரேட்டா சொல்றது இல்ல 100% ரிஸ்க் அந்த ப்ரொடியூசர் எடுக்கறாருன்னா ஒரு ஏரியா விக்கல ஒரு தியேட்டர் விக்கல யாருக்கு இதுல 10 பைசா ரிஸ்க் இல்ல அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ப்ரொடியூசர் ஏன் பிசினஸ் அவங்க இஷ்டத்துக்கு பிசினஸ் பண்ணலாமே 92 93 அந்த டைம்ல சாட்டலைட் வரும்போது சாட்டலைட் வரும்போது 5 இயர்ஸ் வரைக்கும் சாட்டலைட் கொடுக்க கூடாது அதுக்கு அப்புறம் 3 இயர்ஸ் அதுக்கு அப்புறம் 2 இயர்ஸ் 1 இயர் 6 मंथ्स இப்ப 3 मंथ्स அந்த மாதிரி பிசினஸ் யாருக்கு பாதிக்கல படம் ஓடுதுன்னா ஓடுது இல்லன்னா இல்ல கமலாசன் சார் சொன்ன மாதிரி வீட்ல சாப்பாடு இருந்தா கூட ஹோட்டலுக்கு ஏன் போய் சாப்பிடுறாரு அதே மாதிரி ஒரு நாலு फ्रेंड्स படம் பார்க்கறவனா அவங்கவங்க வீட்ல உட்கார் படம் பார்க்க முடியாது நாலு फ्रेंड्स ஒண்ணா போய் தியேட்டர் போய் தியேட்டர்ல படம் பார்த்து என்ஜாய் பண்ணதா ஒரு லவர்ஸ் ஆனா சரி இன்னைக்கு எக்ஸ்பிரஸ் அவென்யூல சத்யம் காம்ப்ளெக்ஸ்ல இந்த மாதிரி இருக்கு கிரவுட் இல்ல அவர் பர்టిక్యులரா தியேட்டரே போய் பார்ப்பார் அவர் வீட்ல உட்கார் நைட் இது பார்க்க முடியாது அண்ட் தமிழ்நாடு மொத்தம் 7,30,000 டிஷ் இருக்கு டாடா ஸ்கை 7,30,000 லோ எத்தனை பேர் 1000 ரூபீஸ் ஒரு அந்த நெட்ல போய் 1000 ரூபீஸ் கொடுத்துட்டு அந்த படம் பார்க்கிறதுக்கு எத்தனை பேர் காசு கட்டுறாரோ தெரியாது அண்ட் இட் இஸ் நாட் பழைய மார்க்கெட்ல ரூமர் மாதிரி இட் இஸ் நாட் அவுட் ரேட் ஏதோ ஒரு பெரிய வேலை கொடுத்துட்டாரு அது இது இது கூட இல்லை அங்கே கூட ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரி கொடுத்துட்டாரு ஒரு அட்வான்ஸ் வாங்கி ரிகவர் ஆகலன்னா ரிட்டர்ன் கொடுக்கறது அந்த மாதிரி கமலாசன் சார் மேட்டரை பார்த்தா அவர் இதுக்கு முன்னாடி ஹேரம் டிஸ்ட்ரிபியூஷன்ல கொடுத்துட்டாரு எக்ஸிபிட்டர்ஸ் அட்வான்சஸ் கொடுத்துட்டாரு எல்லாம் ரிட்டர்ன் கொடுத்துட்டாரு அவரு அந்த மாதிரி ப்ரொடியூசருக்கு நம்ம வெல்கம் பண்ண தவிர சும்மா தகராறு பண்ணிட்டு இதெல்லாம் பெரிய டிஸ்பியூட் மாதிரி பண்ணக்கூடாது அதே மாதிரி இந்த படம் அவரு டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரிஸ்க் எடுக்கிறாரு அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கும் போது என்டையர் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி லைக் ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷன் சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பர் வி ஆர் பிஹைண்ட் கமலாசன் சார் அண்ட் திஸ் நேஷன் எந்த தியேட்டரோ எந்த டர்ம்ஸோ அவர் தியேட்டரை வாடகை கொடுக்குறாரா பர்சன்டேஜ் டர்ம்ஸ் போடுறாரா அந்தந்த தியேட்டர் பிரகாரம் கமலாசன் சார் தனியா பேசி எஸ்டிமேட் போடுறாரு தவிர எந்த எக்ஸிபிட்டருக்கு 10 பைசா இதுல பாதிப்பு இல்லை அதுக்காக இது யாருமே அப்செக்ட் பண்ண வேண்டாம் கமலாசன் சாருக்கு ஹோல் ஹார்டட் சப்போர்ட் கொடுத்துட்டு அவர் இந்த படம் சூப்பர் ஹிட் ஆகணும்னு சொல்லிட்டு ஆன் பிஹாப் ஆஃப் சவுத் இண்டியன் ஃபிலிம் சேம்பர் ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட் குழந்தைக்குள்ளே இது உங்களுக்கு காலம் என்ன இது என்ன கமலாசனுக்காக நடத்தப்படுகின்றதல்ல எல்லா பொதுவாக எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் ஒரு தொலைநோக்கு பார்வையில பார்த்தால் மிகப்பெரிய பெனிஃபிட் இது வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒரு சின்ன ஒரு பிரண்டாமன் மாற்றம் ஒரு சின்ன தயாரா நடந்துகிட்டே இருக்கும் முத முத பாட்டை வந்து தூரதர்ஷன் கொடுப்பாங்க அது ஒரு வருமானம் வந்து உடனே எல்லா லிஸ்ட் போட்டு எப்படி நீங்க பாட்டு கொடுக்கலாம் தேர்தலே தான் அதனால இந்த வெளியும் ஒரு பாதிப்பு ஏற்படலன்னு அதுக்கப்புறம் படமே கொடுக்க ஆரம்பிச்சோம் சேட்டலைட்டை முதல்ல விற்கும் போது இது ரொம்ப அழகாக சொன்னார் 5 வருஷத்துக்கு நீங்கள் சேட்டலைட்டை வந்து இது பண்ணக்கூடாது அப்புறம் நாள் இப்படி குறைச்சி இன்னைக்கு ரிலீஸ் ஆகி 1 வீக்லேயே சேட்டலைட்டில் போடக்கூடிய ஒரு இது வந்து இது வந்து கமலாசன் எடுக்கிறதால எக்ஸ்பெரிமெண்ட் தான் லைஃப் நான் சொல்லுவேன் அப்புறம் வச்சு நான் 14 படம் எடுக்கும்போது அங்கேயே எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு ஒரு கோன் அந்த கட்டி படம் எடுத்தோம் உடனே ஆல் த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இப்படி ஒரு படம் எடுத்தா விளங்குமா அவர் புதிய முயற்சி அதை பண்ணி அதுக்கப்புறம் ஓன் ரிலீஸ் பண்ணி சூப்பர் ஹிட் ஆச்சு கமலாசன் வாழ்க்கையில் எடுக்கிறது பூராமே எக்ஸ்பெரிமெண்ட் தான் இதே வரவேற்கணும்னு சொன்னா இது வரைக்கும் தோணாத ஒரு புதிய பாதை முதல்ல வந்து சேட்டலைட் நமக்கு சேட்டலைட் எதிர்பார்த்ததே இல்லை நம்ம படம் முடியும் சேட்டலைட் ஒரு இன்கம் வந்தது ஆடியோ முதல்ல கிடையாது ஆடியோக்கு ஒரு இன்கம் வந்தது
मुनेट
ஒரு வருமானத்துக்கான வழி, ஒரு புதிய வருமான உயர்வு, ஒரு வழி. ஏன்னா அவன் பெனிஃபிட் அடைய என்ன தப்பு? நம்முடைய வேண்டுகோளை சேவை மூலமாகவும் தயாரிப்பாளர் சங்கம் மூலமாகவும் அரசுக்கு தெரிவித்து இதனுடைய விளைவுகள் என்ன, இதனுடைய நற்பயன்கள் என்ன என்பதை தெளிவுபடுத்தி அரசையும் இணைத்து கைகோர்த்து இதனை செயல்படுத்த சொல்லி நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம். ஒரு நல்ல காரியத்துக்கு எப்ப இருந்தா பாருங்க, ஒரு நல்லது இருக்கும் அங்கேயா ஒரு சின்ன இடத்துல. நீ காலையில் கமல்ஹாசன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் ஒன்று போது கிளியர் உரிமையாளர்கள் இதனுடைய விளைவுகளை ஏதோ பெரிய ஆட்கள் அவங்க ரொம்ப வருமான ஆட்கள், வியாபாரம் தெரிந்தவர்கள், தொழில் தெரிந்தவர்கள் நிச்சயமாக யோசித்து மெல்லாக்கப்படுத்தி யோசித்தீங்கன்னா இதனுடைய நன்மை கூறிய தயவு செய்து யோசியுங்கள், நல்ல முடிவெடுங்கள். ஊடகங்கள் எல்லோருக்கும் இதை தெளிவுபடுத்தி இதனுடைய பலன்களை மக்களுக்கு உணர்த்தி சொல்ல வேண்டியது உங்கள் கடமை என்று முடிவெடுகிறேன். நன்றி.